ஹலோ காய்ஸ், வெல்கம் வணக்கம். நீங்கள் பார்க்குறது கேட்குறது தமிழ் கிட்டிஸ். நாம் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, பிஸ்னஸ் மேக்னட், நான் பிஸ்னஸ் டைசன் அப்படின்னு சொல்கிற, இப்போ ரீசெண்டாக இறந்து போனார்ல வசந்தகுமார், அவரை பற்றின ஒரு டாப் 10 இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்பர் 10ல் திறமையை வளர்த்துக்கிட்டாரு, திறமையை தக்க வச்சுக்கிட்டாரு, திறமையை விரும்புப்படுத்தினார். நம்ம எல்லாருக்குமே பிஜிபி கிங்டம் எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். இந்த தீம் பார்க், சென்னையில் இருக்க தீம் பார்க், அதோடு சேர்ந்த பிஜிபி குரூப் ஆஃப் கம்பெனியில் ஒரு சேல்ஸ்மேனாக வேலை செய்கிறாரு 1971. இவருடைய மாச சம்பளம் வெறும் 70 ரூபா தாங்க. இவருடைய வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டால்மெண்ட்டில் பொருள் வாங்கியிருப்பாங்களே அவங்ககிட்ட போய் மணி கலெக்ட் பண்ணுறது, இதுதான் அவருடைய வேலை. தினமும் கிட்டத்தட்ட மைல் கணக்காக சைக்கிள் ஓட்டுவார். ஆனால் மைல்களுக்காக சைக்கிள் ஓட்டி ஒரு நாளைக்கு 5 ரூபாய்க்கு மேலே அவரால் மணி கலெக்ட் பண்ண முடியாது. ஓகே வாங்க அடுத்து நம்பர் 9க்கு போயிடலாம். நம்பர் 9ல் பார்த்தீங்கன்னா, அவரோட லோகோ இல்லைனா சைன் போர்டு ரெண்டத்தையும் பற்றி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பற்றி சொல்கிறேன். ஆனால் இவர் ஃபஸ்ட்டு அவரோட லோகோ சைன் போர்டு எப்படி வச்சாருன்னா, மரப்பலகு, அதுக்கப்புறம் பேக்கேஜிங் பாக்ஸ், அதாவது அட்டைப்பெட்டி, இது ரெண்டத்தையும் வச்சு தான் அவரோட சைன் போர்டை இப்படி இதை கிரியேட் பண்ணுறாரு. எந்த அதிகமான செலவெல்லாம் பண்ணலை, சிம்பிளானது, குப்பையில் கிடக்கிறத தான் வச்சு அவரோட முதல் லோகோவே கிரியேட் பண்ணுறாரு. வாங்க நம்பர் 8க்கு போயிடலாம். நம்பர் 8ல் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இவர் முத ஃபஸ்ட்டு சேல் பண்ணியிருப்பார்ல இவரோட கடையில், அது என்ன பொருள் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சேரை தாங்க சேல் பண்ணார், அதுவும் வயர் சேரு. இந்த வயர் சேரோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ரூபா அப்படின்னு சொல்லி ஸ்டார்டிங் ப்ரைஸை வச்சு விற்க ஆரம்பிக்கிறார். இப்போ இந்த வயர் சேரோட விலையை நீங்கள் நெட்டில் இல்லைனா அமேசான் ஏதாச்சும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 1000 ரூபாலேருந்து 3000 ரூபா வரைக்கும் இருக்கலாம். இப்போ ரோட்டு கடையிலே வாங்கினீங்கன்னா கிட்டத்தட்ட 500 ரூபாய்க்கு மேலே இருக்கும். இதுதான் அவர் ஃபஸ்ட்டு சேல் பண்ண ஒரு பொருள். வாங்க நம்பர் 7க்கு போயிடலாம். எல்லாருக்கும் ஏதாச்சும் ஒரு டேர்னிங் பாயிண்ட், இதுதான் வாழ்க்கையிலேயே ஒரு முக்கியமான பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இவருக்கு நடந்த ஒரு முக்கியமான டேர்னிங் பாயிண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் 1985 பார்த்தீங்கன்னா கலர் டிவி வந்த சமயம், அப்போ தான் ஆசியன் கேமும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த சமயத்தை இவர் நல்லா யூஸ் பண்ணிக்கிறாரு. அசோக் லைலாண்ட் வந்து ஒரு ஆட்டோமொபைல் கம்பெனி இப்போ. ஆனால் 1980ஸில் பார்த்தீங்கன்னா கலர் டிவி டிவிலாம் தயாரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு 1000 டிவியை ஹோல்சேலாக தாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வாங்கி கடைக்கு கொண்டு வந்து விற்கிறாரு. ஒரு டிவி கூட இல்லை, எல்லாமே விற்றுருச்சு. அதுக்கப்புறம் இவருடைய வசந்தன் கோ எல்லாருக்குமே தெரிய வருது. இந்த வசந்தன் கோவுக்கு நடந்த ஒரு ஃபஸ்ட்டு டேர்னிங் பாயிண்ட் அப்படின்னே சொல்லலாம். வாங்க நம்பர் 6க்கு போயிடலாம். நம்பர் 6ல் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இவருடைய பிஸ்னஸ் மெத்தடு தான் பற்றி பார்க்க போகிறோம். இவருடைய பிஸ்னஸ் மெத்தட் வந்து மக்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தவணை முறை மெத்தட் அப்படின்னு சொல்லுவாங்க. குறைஞ்ச விலையில் தரமான பொருள், அதுவும் தவணை முறையில் கொடுக்குறாங்கன்னா யாருக்கு தான் இந்த டீல் பிடிக்காது. பட் அதே மாதிரி இவர் கடையில் வாங்கின பொருளுக்கு ஃப்ரீ சர்வீஸ் பண்ணி தராரு, இதுவும் ஒரு வியாபார தந்திரம் தான். அதுக்கப்புறம் மக்களோட குறைகளை கேட்குறதுக்கு ஹெல்ப்லைன் நம்பர், அது 1990ஸ்லேயே லேண்ட்லைன் நம்பர் கொடுத்துருக்காரு மக்களுடைய குறையை கேட்குறதுக்கு, அதுக்கப்புறம் அதை தீர்த்து வைக்கிறதுக்கு. கஸ்டமருக்கு என்ன தேவையோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்காரு, அதனால தான் இந்த வளர்ச்சி அப்படின்னு சொல்லலாம். வாங்க அப்படியே நம்பர் 5க்கு போயிடலாம். 5வது பார்த்தீங்கன்னா இவருடைய குணம். இப்போ மொதலாளின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கெத்தோட ஒரு அந்த ஒரு ஹை லெவல் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜில் தான் இருப்பாங்க எல்லா முதலாளியும் பார்த்தீங்கன்னா. ஆனால் இவர் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது. எம்ப்ளாயி இருக்கட்டும், கஸ்டமர் இருக்கட்டும், இறங்கி போய் எல்லாத்துக்கிட்டேயும் நல்லா நண்பர் மாதிரி பேசுவாங்க. இவருடைய இறப்பை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும், ஒட்டுமொத்த எம்ப்ளாயீஸும் கிளம்பி வந்துட்டாங்க. அவ்வளோ கண்ணீர்கள், அவ்வளவு வருத்தங்கள், இதிலேருந்தே தெரியும் இவரோட கோணம் எவ்வளவு சாஃப்டானது, எவ்வளவு மென்மையானது, எவ்வளவு மதிக்கத்தக்கதுன்னு. நாங்கள் அடுத்து நம்பர் 4க்கு போயிடலாம். நம்பர் 4ல் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயத்தை தான் சொல்லப்போகிறேன். இவரோட ட்ரெஸ் கோடை பற்றி தான் சொல்லப்போறேன். எப்போவுமே ஒயிட் அண்ட் ஒயிட்டில் தான் இருப்பார் இவர். அதிகமாக இதைத்தான் இந்த மணிக்கான ட்ரெஸ் கோடில் தான் இருந்திருக்காரு. அதுக்கப்புறம் காங்கிரஸ் சால்வி, அதையும் ஒன்று கழுத்தில் போட்டப்பார் எப்போவுமே. அதுவும் இவருக்கு ரொம்ப பிடிச்ச ஷூ எது பார்த்தீங்கன்னா வெல்கோர் ஷூ. இந்த ஷூ எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா லேஸோடு இருக்காது, மிச்ச ஷூலாம் பார்த்தீங்கன்னா லேஸோடு இருக்கும். இந்த ஷூ வந்து பிரித்து மாற்ற மணிக்கு இருக்கும். இந்த மணி ஷூ தான் நிறைய போடுற பழக்கம் இவருக்கு இருக்குது. நம்பர் 3ல் பார்த்தீங்கன்னா இவர் வந்து மல்டி டேலண்டட் பர்ஃபார்மர் அப்படின்னு சொல்லலாம். ஒரு பக்கம் பிஸ்னஸ் மேன், அதுவும் ஒரு மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு பிஸ்னஸ் மேன். அனதர் சைடு பொலிட்டீஷியன், அதுக்கப்புறம் ரைட்டர், அதுக்கப்புறம் ஒரு டெலிவிஷனை வேறு மெயின்டைன் பண்ணுறாரு. அதுவும் பொலிட்டீஷியனில் 2019 கன்னியாகுமரி எலெக்ஷனில் இவர் ஜெயிச்சிருக்காரு. அதுவும் இல்லாமல் தமிழ்நாடு காங்கிரஸோட துணைத்தலைவர் அந்த பதவியிலே இருந்திருக்காரு.
வெற்றி படிக்கட்டு அப்படிங்கிற ஒரு புக்கை அவருடைய சுயசரிதையை முழுக்க எழுதியிருக்காரு. அவர் என்னென்னலாம் பண்ணியிருக்கேன், என்னெல்லாம் எப்படிலாம் வந்திருக்காரு அப்படிங்கிறத ஒரு சுயசரிதை புக்காக வெற்றி படிக்கட்டு அப்படிங்கிற புக்கை எழுதியிருக்காரு. உங்களுக்கு இந்த புக்கை படிக்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா இதோட லிங்க்கை நான் கீழே கொடுக்கேன், நீங்கள் போய். அப்புறம் 2008 டெலிவிஷன் டிவி ஒன்று ஆரம்பிக்கிறாரு வசந்தம் டிவின்னு. இப்படி பன்முக திறமை கொண்டவராக தான் இருந்திருக்காரு. வாங்க அப்படியே நம்பர் 2 போயிடலாம். நம்பர் 2 இவரோட பர்சனல் லைஃப்பை பற்றி பார்த்துடலாம். இவருக்கு பார்த்தீங்கன்னா 2 மகன்கள் 1 பொண்ணு. அதுலேயும் ஒரு மகனை பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கேன், விஜய் வசந்த். நிறைய படத்தில் நடிச்சிருக்காரு. எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து சென்னை ஆலோசி 28 அந்த பேட் சீன்லாம் சூப்பராக நடிச்சிருப்பார். மொதல் வந்து அந்த பேட்டை கொடுக்குறதும் அதுக்கப்புறம் திரும்பி அதை கெத்தா வாங்குறதும் மெயின் நல்லாயிருக்கும். யாருக்கும் அந்த சீன் ரொம்ப பிடிக்கும். வாங்க கடைசியாக நம்பர் 1 போயிடலாம். நம்பர் 1 பார்த்தீங்கன்னா இவருடைய வசந்தன் கோ அந்த நிறுவனத்துடைய நெட்வொர்த்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது இந்த வசந்தன் கோவோட மொத்த மதிப்பு அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இவர் இந்தியா முழுக்க பார்த்தீங்கன்னா 84 பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு. அப்புறம் சென்னையில் மட்டும் பார்த்தீங்கன்னா 22 பிரான்ச்சஸ் வச்சிருக்காரு. இந்திய மதிப்பில் வசந்தன் கோவோட மதிப்பு 5.9 பில்லியன். அதே இதை US டாலர்ஸுக்கு மாற்றினா 728 மில்லியன் டாலர்ஸ். அதாவது இவரோட மொத்த சொத்து பார்த்தீங்கன்னா 900 கோடி. 70 ரூபா சம்பளத்தை ஆரம்பித்து இப்போ 900 கோடி சம்பாதிச்சிருக்காரு. அதுக்கு இவருடைய உழைப்பு மட்டும்தான் காரணம். இதுவே அன்னைக்கு வந்து மும்பையில் ப்ரொமோஷன் கிடச்சிருச்சு 300 ரூபா சம்பளத்தில் அப்படின்னு சொல்லிட்டு வேலையை ரிசைன் பண்ணாமல் அதிலே இருந்தார்னா இந்தளவுக்கு வந்திருப்பாராங்கிறது சந்தேகம்தான். உங்களுக்கு திறமை இருக்குது, உழைப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஒரு இடத்துல ரிஸ்க் எடுக்க தயங்கவே தயங்காதீங்க, கண்டிப்பாக ரிஸ்க் எடுங்க. இவர் அன்னைக்கு அந்த வேலையை விட்டுட்டா என்ன பண்ண போகிறோம், கடை ஆரம்பிப்போம், அதுக்கடுத்து ஓடுமோ ஓடலையோ அப்படிங்கிற நினைப்பில் இருந்திருந்தாருனா இன்றைக்கி இந்த 900 கோடி இவருக்கு கிடச்சிருக்காது. ரிஸ்க் எடுக்க தயங்காதீங்க, உங்கள் மேலே உங்கள் திறமை மேலே கண்டிப்பாக நம்பிக்கை வைங்க, கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ்ஃபுல்லாக ஆக முடியும். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிற வரைக்கும் பை, டாடா, சி யூ லேட்டர்.